பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய உணர்விலே உதித்த ஒரு மாபெரும் சிந்தனை, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக, இந்த நாட்டினுடைய மாண்பை காப்பதற்காக எவரெல்லாம் உழைத்தார்களோ, சுதந்திர போராட்ட தியாகிகள் மட்டுமல்லாமல் பண்பாட்டிற்காக, கலாச்சாரத்தை காப்பதற்காக, இந்த மண்ணினுடைய பெருமையை காப்பதற்காக யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய வாழ்விடங்களில் இருக்கக்கூடிய அவர்கள் கால்பட்ட மண்ணை கலசங்களிலே எடுத்து சென்று டெல்லியிலே அவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு மாபெரும் நினைவு சின்னத்தை எழுப்ப வேண்டும். 140 கோடி மக்களுக்கு வணங்கக்கூடிய பொது இடமாக அதனை மாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு என் மண் என் தேசம் என்கின்ற இந்த நிகழ்ச்சி அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். இன்று சென்னையில் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இது விஷயமா மட்டுங்கள். தலைவர் என்கிட்ட சொல்லிவிட்டது, இந்த நிகழ்ச்சியில் போய் இந்த பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு கௌரவப்படுத்திட்டு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லா விஷயங்களும் சிறப்பாக ஆலோசிக்கப்பட்டிருக்கு. மேலாக ஆலோசனை நடைபெற்றிருக்கு. டிஎல் சந்தோஷ் ஏதாவது அறிவுரைகள் வழங்கியிருக்காரா? தேர்தல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரா சார்? வரக்கூடிய தேர்தலை எப்படி சந்திக்கக்கூடிய அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அமைப்பு ரீதியான எல்லா விஷயங்களையும் பற்றிய கருத்துக்கள் பரிமாறும். அதிமுக விவரம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கா சார்? அதிமுக விவரம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கா? மறுபடியும் அதிமுக கூட்டணி அமைப்பதற்கு ஏதாவது பேசப்பட்டிருக்கா சார்? செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.